ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பிஸ்கட் எடுத்து வச்சிருக்கேன். பிஸ்கட்டை ஒரு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இத பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா பிஸ்கட் இந்த அளவுக்கு பவுடர் ஆயிருக்கு. இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ பிஸ்கட் நம்ம வந்து பொடி பண்ணியாச்சு. இது வந்து நான் ஹேசல் நட் எடுத்திருக்கேன். ஹேசல் நட்டுக்கு பதிலாக நீங்க பாதாம் இல்லைனாக்கா வேர்க்கடலை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண ஹேசல் நட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை பிஸ்கட் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். ஹேசல் நட்டும் பிஸ்கட்டும் நல்லா பவுடர் பண்ணதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையால் பெசரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்கட் மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி டார்ட்டர் கப்புன்னு சொல்லிட்டு கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அதில் ஒரு மஃபின் கப் பேப்பர் கப் வந்து போட்டிருக்கேன். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது உள்ளே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ள வச்சுட்டு எல்லா பக்கமும் ஈவனா நல்லா பரத்தி விட்டுக்கலாம். நான் பரத்தி விட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு பவுல் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி மற்ற கப்லையும் நான் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாத்திட்டீங்கன்னா நம்மளோட பிஸ்கட் பவுலு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ட்ரேல வச்சுட்டு ஃப்ரீசர்ல 30 மினிட்ஸ் வச்சுட்டு எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்கட் வந்து பவுல் மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருக்கோம். அது ரெடி ஆகி வர்ற நேரத்துக்கு நாம உள்ளுக்க வைக்கிற ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து விப்பிங் க்ரீமு. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அவன்ல வச்சு 1 மினிட் எடுத்துட்டு வரேன். விப்பிங் க்ரீம் உள்ளுக்க சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு போடலாம். இப்ப பாத்தீங்கன்னா விப்பிங் க்ரீமும் சாக்லேட்டும் மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா ரெண்டும் நல்லா கலந்துருச்சு. இதுல கொஞ்சமா தேன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா குக்கிங் பட்டர் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளோடது நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கட் பவுல ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. நாம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட் மிக்சரை ஊத்திடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஊத்தியாச்சு. ஊத்துனதுக்கு அப்புறமா எல்லாத்துலயுமே லைட்டா பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து உடச்சு விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு உடச்சு விட்டுறலாம். இப்ப இத ஃப்ரீசர்ல 1 மணி நேரம் செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து காட்டுறேன்.
ஃப்ரீசர்லேருந்து ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். பேப்பர் கப்போட ஓரத்தை பிடிச்சிட்டு வெளியே எடுக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளோட டார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் டார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.